ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த டாப்பிக்கில் ஷார்ட்கட்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த டாப்பிக்லேருந்து வரக்கூடிய க்வெஷ்சன்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களோட பேங்க் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் மற்றும் மற்ற எக்ஸாம்ஸ்க்கும் இது டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ நம்ம நேரடியாக கேள்விகளை எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் க்வெஷ்சன், அதாவது இங்கே கொடுத்துருக்க க்வெஷ்சனை பாருங்கள். எ டிஸ்ஹானஸ்ட் மர்ச்சன்ட் ப்ரொஃபசஸ் டு செல் இஸ் குட்ஸ் அட் காஸ்ட் ப்ரைஸ் but uses a weight of 900 grams for 1 kg. What is his profit percent? அதாவது இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா, ஒரு நேர்மை இல்லாத ஒரு வியாபாரி இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட வாங்குகிற கஸ்டமர்கிட்ட சொல்கிறாரு, நான் பொருள்களை வந்து காஸ்ட் ப்ரைஸ்க்கே விற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. காஸ்ட் ப்ரைஸ்னால் என்னென்னா கொள்முதல் விலைன்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? அதாவது ஒரு வியாபாரி இருக்காருன்னா அவர் என்ன பண்ணுவார்னா, மேனுஃபேக்சரர்கிட்டேருந்து வாங்குவார். ஸோ மேனுஃபேக்சரர்கிட்டேருந்து வாங்கும்போது அவர் ஒரு காசு கொடுத்து வாங்குறாரு பார்த்தீங்களா, அதை தான் நம்ம காஸ்ட் ப்ரைஸ்னு சொல்லுவோம், அதாவது கொள்முதல் விலை அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஸோ அந்த வியாபாரி என்ன பண்ணுறாரு, அதாவது கொள்முதல் விலைக்கே நான் விற்கிறேன். இப்போது அவர் விற்கிற வெயிட் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அவர் சொல்கிறது வந்து ஒரு கிலோ வந்து கொள்முதல் விலைக்கே விற்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் கொடுக்குற எடை பார்த்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ணுற எடை பார்த்தீங்கன்னா 900 கிராம்ஸ் தான். அதாவது கஸ்டமர்கிட்ட அவர் சொல்கிறது என்னென்னா, ஒரு கிலோ பொருளை நான் எந்த லாபமும் இல்லாமல், நஷ்டமும் இல்லாமல், நோ ப்ராஃபிட் நோ லாஸ்க்கு விற்கிறேன். அதுதான் காஸ்ட் ப்ரைஸ்க்கு விற்கிறதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அவர் யூஸ் பண்ணுற வெயிட் அப்படின்னு வரும்போது 900 கிராம்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 1000 கிலோ, அதாவது 1000 கிராம்ஸ், 1000 கிலோ இல்லை 1000 கிராம்ஸ், சரிங்களா? 1000 கிராம்ஸ் வந்து கொடுக்குறேன், நோ ப்ராஃபிட் நோ லாஸ், அதாவது காஸ்ட் ப்ரைஸ்க்கே கொடுக்குறேன்ட்டு கடைக்காரர் சொல்கிறாரு. ஆனால் அவர் யூஸ் பண்ணுற வெயிட் என்னமோ 900 கிராம்ஸ் தான். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கடைக்காரரு காசு வாங்கிறது 1000 கிராமுக்கு, ஆனால் அந்த கஸ்டமருக்கு அவர் கொடுக்கறது 900 கிராம் தான். அப்போனா அவருக்கு எவ்வளோ லாபம்னு கேட்டால், 100 கிராமுக்கான காசை எக்ஸ்ட்ராவாக அவர் வாங்குறாரு. இதுதான் இங்கே நாம் புரிஞ்சுக்கணும். அப்போனா இந்த 100 கிராமுக்கான காசு எக்ஸ்ட்ரா வாங்குறாரு, அப்போ இது அவருக்கு லாபம், சரிங்களா? அப்போது எனக்கு கேள்வி என்னென்னா, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன? ஆல்வேஸ் பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேட்டாங்கன்னா, ரொம்ப சிம்பிள், ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100, அவ்வளோதான். இந்த இடத்துல ஆக்சுவலாக நமக்கு வந்து ரூபாய் எதுவும் கொடுக்கல, ஆனால் கிராம்ஸில் எல்லாமே தெரியுது. 100 கிராம் வந்து அவருக்கு லாபமாக கிடைக்குது, எவ்வளோ விற்கும் போதுன்னா 900 கிராம்ஸ் விற்கும் போது, அவ்வளோதான். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்ன்றது 100 கிராம்ஸு, அவர் செலவு பண்ண பணம் அப்படின்றது 900 கிராம்ஸு, அதாவது 100 ரூபாய் லாபம் 900 ரூபாய்க்கு, அவ்வளோதான். அதுதான் மீனிங். அப்போ நம்ம என்ன பண்ண பண்ணுறோம், ஜஸ்ட் வந்து 100 அப்படின்றது ப்ராஃபிட், 100 கிராம்ஸ், இல்லை இதை வந்து நீங்கள் வேறு மாதிரி சொல்கிறது தான், 100 ரூபாய் லாபம்னு கூட சொல்லலாம். டிவைடட் பை 900 கிராம்ஸ், இது காஸ்ட் ப்ரைஸ், அதாவது 900 ருபீஸ் வந்து அவர் செலவு பண்ணியிருக்காரு அந்த பொருள் வாங்குறதுக்கு, சரியா? அதுதான் 900 அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்ட்டு எனக்கு 100, அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா, ஏன்னா ஆல்வேஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100, சரிங்களா? அப்போது எனக்கு இந்த மாதிரி கால்குலேட் பண்ணும்போது, ஜஸ்ட் 100 வந்து ஒரு வாட்டியும், 909 டைம்ஸும் போகும். அப்போ 100/9 அப்படின்னு சொல்லும்போது, 100ல் 9 எத்தனை வாட்டி போகும் அப்படின்னு பார்த்தா, 11 டைம்ஸ் போகும்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் 1 இருக்கும். அப்போனா எனக்கு வரக்கூடிய ஆன்சரானது 11 × 1/9 ஆன்சராக வரும். அப்போ எனக்கு ஆன்சர் இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா, 11 × 1/9 பர்சன்டேஜ் இந்த இடத்துல இருக்குது. அப்போ இதுதான் என்னோடய ஆன்சருன்னு நான் சொல்லிவிட்டு போயிட்டே இருக்கலாம், சரிங்களா? சரி, இதே மாடலில் இன்னொரு சம் பார்க்கலாம். பாருங்கள், எ டிஸ்ஹானஸ்ட் மர்ச்சன்ட் ப்ரொஃபசஸ் டு செல் இஸ் குட்ஸ் அட் த லாஸ் ஆஃப் 5% பட் யூசஸ் அ வெயிட் ஆஃப் 900 கிராம்ஸ் ஃபார் 1 kg. வாட் இஸ் இஸ் ப்ராஃபிட் பர்சன்ட்? இதுதான் கேள்வி, சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், என்னென்னா இதுக்கு, அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பார்த்தோன்னா, அவர் வந்து நோ ப்ராஃபிட் நோ லாஸ்க்கு விற்கிறதா சொன்னார். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு, 5% நஷ்டத்துக்கு நான் பொருளை உங்களுக்கு விற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அவர் யூஸ் பண்ணுற வெயிட் எவ்வளோ, 900 கிராம்ஸ் தான் அவர் யூஸ் பண்ணுறாரு. அப்போ இந்த இடத்துல என்னென்னா, கஸ்டமர்கிட்ட சொல்கிறது என்னென்னா, நான் உங்களுக்கு 1000 கிராம் பொருளை கொடுக்குறேன், சரியா? எனக்கு நஷ்டம் வந்து 5% அப்படின்னு அந்த கடைக்காரர் சொல்கிறாரு. அப்போ 5%னா 50 கிராம் நஷ்டம். அப்போனா அவர் என்ன சொல்கிறாரு, 950 கிராமுக்கு நீங்கள் 950 கிராம் பொருளுக்கு வந்து காசு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா கடைக்காரர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, 5% நஷ்டத்துக்கு நான் பொருளை தரேன். அப்போது 5% நஷ்டம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள்,
நூறு கிராம் அப்படின்னா 5% நஷ்டம்னா 95 கிராம்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ நம்ம வந்து இங்கே கிலோ கணக்கில் பேசுகிறதுனால இது கூட அப்படியே இங்கே ஒரு ஜீரோ போட்டால் இது 1000 கிராமு, இது கூட ஒரு ஜீரோ போட்டால் 950 கிராம், அதாவது 950 கிராம்ஸ். அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ அப்போது 1000 கிராம் இருக்கிற பொருளை அதுக்கு காசு கொடுத்து நீங்கள் எவ்வளோ வாங்க, எவ்வளோ காசு கொடுத்து வாங்க போகிறீங்கன்னா வெறும் 950 கிராம்ஸ் தான் கொடுத்து வாங்க போகிறீங்க. அப்போது அப்போ தான் அந்த கடைக்காரருக்கு 5% நஷ்டம் வர்றதா அவர் சொல்கிறாரு. இங்கே என்னென்னா கடைக்காரர் யூஸ் பண்ணுற வெயிட் எவ்வளோ, 1000 கிலோ கொடு 1000 கிராம் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு ஆனால் அவர் 900 கிராம் தான் எடையை யூஸ் பண்ணுறாரு. அப்போ 900 கிராம் தான் அவர் எடையை யூஸ் பண்ணுறாரு. உங்ககிட்ட சொல்கிறது 1000 கிராம் பொருளுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டியது 950 கிராம்ஸ்க்கு பே பண்ணால் போதும்னு சொல்கிறார். ஏன்னா 5% லாஸ்க்கு விற்கிறேன்னு சொல்கிறதுனால. ஆனால் நீங்கள் வந்து 950 கிராம்ஸ்க்கு பே பண்ணுறீங்க, ஆனால் அவர் கடைக்காரரை பார்த்தீங்கன்னா 1000 கிராம் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு ஆனால் உங்களுக்கு ஒரு ஒரிஜினலாக கொடுக்குறது 900 கிராம்ஸ் தான். அப்போனா நல்லா புரிஞ்சுக்குங்க இதுக்கான டிஃப்ரென்ஸு. அவர் கடைக்காரர் உங்ககிட்ட இருந்து வாங்கின காசு 950 கிராம்ஸு, அதுக்கான காசு. ஆனால் உங்களுக்கு அவர் கொடுக்கறது 900 கிராம்ஸ் தான். அப்போனா கடைக்காரருக்கு இந்த இடத்துல எத்தனை கிராம் லாபம்னு பார்த்தா 50 கிராம் லாபம். அப்போனா இந்த இடத்துல 50 கிராம் லாபம்னா ரொம்ப சிம்பிளாக நாம் புரிஞ்சுக்கலாம். என்னென்னா நான் தான் முதலே சொன்னேன், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. இந்த இடத்துல ப்ராஃபிட்னு சொன்னாலும் சரி லாபத்தில் கிராம்னு சொன்னாலும் சரி ரெண்டும் ஒன்று தான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 50 கிராம் வந்து ப்ராஃபிட்ன்ற இடத்துல வந்துடும். இந்த காஸ்ட் ப்ரைஸ்ன்றது அவருக்கு வந்து அவர் வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா 900 கிராம்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாரு. ஸோ அது அவருக்கு செலவு. அப்போ 900 கிராம்ஸ், அப்போ 900 × 100 போட்டால் எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். அதாவது இன்னொரு வாட்டி வேணால் சொல்கிறேன், அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் 5% நஷ்டத்துக்கு பொருளை விற்கிறேன் அப்படின்னு கடைக்காரர் சொல்கிறாரு, 1000 கிராம் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் எடை யூஸ் பண்ணும்போது தப்பான எடை யூஸ் பண்ணி 900 கிராம்ஸ்க்கு பொருளை கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது கடைக்காரர் கொடுக்கறது 900 கிராம்ஸ்க்கு 900 கிராம்ஸ் பொருளை கொடுக்குறாரு. ஆனால் உங்ககிட்டருந்து காசு வாங்குறது வந்து 5% நஷ்டத்துக்குன்னு சொல்லிவிட்டு 950 கிராமுக்கு காசு வாங்குறாரு. அப்போது கடைக்காரர் உண்மையிலேயே பார்த்திங்கன்னா லாபத்துக்கு தான் விற்கிறாரு. 50 கிராம் அவருக்கு லாபம், எவ்வளோ விற்கும்போது 900 கிராம்ஸ் விற்கும்போது. அப்போ 50 ÷ 900, 50 ப்ராஃபிட் கிராம்ஸு, 900 உங்களுக்கு அவர் கொடுத்த கிராம்ஸு, இன்ட்டு 100 போட்டால் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இந்த 100 வந்து 1 டைமு, இந்த 900 வந்து 9 டைம்ஸு. இப்போ 50 ÷ 9 அப்படின்னு வரும்போது 50 ல் 9 வந்து 5 டைம்ஸ் போகும், பேலன்ஸ் அதாவது 45 5 வாட்டி போகும், பேலன்ஸ் வந்து 5 இருக்கும். அப்போ 5 ÷ 9. அப்போ எனக்கு இங்கே இருக்க ஆப்ஷன் எது வரும் அப்படின்னு பார்த்தா 5 ×9% எனக்கு ஆன்சராக கிடைக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பாருங்கள் இப்போ இந்த கேள்வியில், எ ஷாப்கீப்பர் பை மீன்ஸ் ஆஃப் இஸ் ஃபால்ஸ் பேலன்ஸ் ஹி சீட்ஸ் இஸ் கஸ்டமர் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 20% பை பர்ச்சேசிங் த குட்ஸ் ஆஸ் வெல் அஸ் த செல்லிங் த குட்ஸ் ஃபைண்ட் இஸ் நெட் ப்ராஃபிட். அதாவது என்னென்னா இந்த கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாங்கும்போதும் ஏமாத்துறாரு, விற்கும்போதும் ஏமாத்துறாரு, எவ்வளோ பர்சன்டேஜ் ஏமாத்துறாருனா 20% ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் வந்து இந்த மாதிரி சம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பொருளுக்கு தான் முதல் வாட்டி ஏமாத்துறாரு, அதே பொருளுக்கு லாபத்தை வச்சும் விற்கிறாரு. அப்படி விற்கும்போது அந்த கடைக்காரருக்கு எவ்வளோ லாபம் வந்தது, இதுதான் கேள்வி. அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கும் சரிங்களா, அங்கேருந்து கடைக்காரர் வாங்குறாரு. அங்கே வாங்கும்போது கடைக்காரர் என்ன பண்ணார், ஏமாத்துறாரு சரியா. எத்தனை பர்சன்டேஜ் ஏமாத்துறாரு, 20%. அப்போ கடைக்காரரை பொறுத்த வரைக்கும் 20% அந்த இடத்துல லாபம் கிடைக்குது சரிங்களா. இது வந்து மேனுஃபேக்சரிங், மேனுஃபேக்சரர்கிட்டேருந்து வாங்குறது சரிங்களா, அதாவது உற்பத்தி பண்ணுறவங்ககிட்டருந்து வாங்குறது அல்லது விவசாயிக்கிட்டேருந்து வாங்குறது அப்படின்னு நம்ம எப்படி வேணால் வச்சுக்கலாம் சரியா. ஸோ மேனுஃபேக்சர்கிட்டேருந்து வாங்கும்போது அவர் வந்து ஏமாற்றி வாங்குறாரு. எப்படி ஏமாத்துறாருன்னா 20% ஏமாத்துறாரு. அப்போது அவருக்கு லாபம் 20% கிடைக்குது. இப்போ என்ன பண்ணார், வாங்கிட்டார். இதை திருப்பி அவர் என்ன பண்ணுறாரு, கஸ்டமருக்கு விற்கிறாரு. கடைக்காரர் என்ன பண்ணுறாரு, கஸ்டமருக்கு விற்கிறாரு. இந்த இடத்துலையும் அவருக்கு 20% லாபம் கிடைக்குது சரிங்களா. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அதான் வைல் பர்ச்சேசிங் 20% ப்ராஃபிட் அண்ட் செல்லிங் 20% ப்ராஃபிட். அவர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு எங்கேருந்து அப்படின்னு கேட்டால், மேனுஃபேக்சரர்கிட்ட வந்து வாங்குறாரு. அப்போ 20% ஏமாத்துறாரு. அப்போ 20% ஏமாத்துறாருன்னா 20% லாபம். அதே மாதிரி திருப்பி இன்டர்ன் அந்த வாங்கின பொருளை கஸ்டமருக்கு விற்கிறாரு. விற்கும்போது அகெயின் பார்த்தீங்கன்னா 20% லாபத்துக்கு விற்கிறாரு. அப்போ ரெண்டு இடத்துல 20% லாபம் கிடைக்குது ஒரே பொருளுக்கு சரிங்களா. அப்போ ஓவராலாக இந்த டிரான்சாக்ஷனில் அவருக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே பொருளை வச்சு
எனக்கு வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறத வச்சு கேள்விகள் கேட்டாங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஆன்சர் வந்துடும். அதாவது ப்ராஃபிட் 1 ப்ளஸ் ப்ராஃபிட் 2, அதாவது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 1 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 2 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 1 இன்ட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 2 டிவைடட் பை 100 இந்த ரிலேஷன்ஷிப்பில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த இடத்துல என்ன நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் லாபம், லாபம்னா ப்ளஸில் வரும் அவ்வளோதான். சப்போஸ் சில டைமில் வந்து நஷ்டமாக இருக்கும் அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸில் வரும் அவ்வளோதான். டிஸ்கவுண்ட்னு கொடுத்தாலும் மைனஸில் தான் வரப்போகுது. டிஸ்கவுண்ட்னா அவங்களுக்கு தள்ளுபடி தராங்க, அப்போ கடைக்காரரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கொஞ்சம் நஷ்டம் கொஞ்சம் லாபம் வந்து குறையுது, அப்போ அந்த இடத்துல டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லும்போது மைனஸில் வரும். ஸோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து ரெண்டுமே ப்ராஃபிட் பர்சன்டேஜாக இருக்குது, அதனால் லாபம் லாபமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல கேள்வி என்னென்னா அவருக்கு வந்து ஓவராலாக ஃபைண்ட் இஸ் நெட் ப்ராஃபிட், அதாவது ஓவராலாக இந்த டிரான்சாக்ஷனில் அவருக்கு என்ன லாபம் கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் ஜஸ்ட் P1 ப்ளஸ் P2 ப்ளஸ் P1 இன்ட் P2 பை 100 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஆன்சர் வந்துடும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், முதல் டிரான்சாக்ஷனில் அவருக்கு 20% லாபம் அப்போ ப்ளஸ் 20. இங்கே சைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அடுத்தது அடுத்த டிரான்சாக்ஷனில் அவருக்கு 20% அகெயின் லாபம், ஸோ ப்ளஸ் 20% ப்ளஸ் P1 இன்ட்டு P2, அதாவது P1 20 P2 20, அப்போ என்ன பண்ணுறேன் 20 × 20 எழுதுறேன் சரிங்களா. டிவைடட் பை என்ன பண்ணுறேன் 100 போடுறேன். இப்போ பாருங்கள் இந்த 20 + 20 எனக்கு என்ன வந்துடும் 40 வந்துடும் ப்ளஸ் சிம்பிள். இந்த 20 × 20 என்ன வரும் 400 வரும். இது ஆக்சுவலாக 400/100 நான் வந்து அவங்க புரியதுக்காக நான் ஸ்டெப் ஸ்டெப்பாக எழுதுறேன், பட் இதெல்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. 400/100 அகைன் இந்த 400 நீங்கள் கேன்சல் பண்ணால் 4 கிடைக்கும். அப்போது 40 + 4 எனக்கு என்ன வரும் 44% அவ்வளோதான். அப்போ ஆன்சர் எனக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க, ஒரே பொருளை பேஸ் பண்ணி ரெண்டு இடத்துல பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம், அல்லது ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகலாம். எப்படி கொடுத்தாலும் சரி நீங்கள் இந்த P1 ப்ளஸ் P2 ப்ளஸ் P1 இன்ட்டு P2 பை 100 யூஸ் பண்ணால் ஆன்சர் வந்துடும். இங்கே முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா சிம்பிள்ஸுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இந்த இடத்துல ரெண்டுமே ப்ராஃபிட்டில் இருக்கிறதுனால நான் +20 + 20 போட்டுக்கிட்டேன். சப்போஸ் எனக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் ஒரு லாஸ்ன்னு சொன்னால் ஒரு இடத்துல ப்ளஸ் போடுவோம் ஒரு இடத்துல மைனஸ் போடுவேன் அவ்வளோதான். அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல நான் வந்து ப்ளஸ் மைனஸை சப்ஸ்டியூட் பண்ணுவேன் அவ்வளோதான். சரி இன்னொரு உதாரணம் எடுத்துக்கலாம் பாருங்க. எ மர்ச்சன்ட் மார்க்ஸ் ப்ரைஸ் ஆஃப் இஸ் ஆர்டிகல் 20% அபவ் த காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் அலோஸ் 10% டிஸ்கவுண்ட் ஆன் த மார்க்கெட் ப்ரைஸ், வாட் பர்சன்ட் ப்ராஃபிட் டஸ் இ மேக். மார்க்கெட் ப்ரைஸ்னா என்னென்னா பொருள் வந்து, அதாவது இங்கே நான் ஃபஸ்ட்டு க்வெஸ்சனை புரிய வைக்கிறேன். ஒரு கடைக்காரர் இருக்கார், அவர் என்ன பண்ணார் ஃபஸ்ட்டு என்ன பண்ணார், காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து அதாவது கொள்முதல் விலையிலேருந்து 20% அதிக லாபத்துக்கு வைக்கிறாரு. அதாவது ஃபஸ்ட்டு வந்து விலையை ஏற்றுறாரு, எவ்வளோன்னா 20% விலையை ஏற்றுறாரு சரிங்களா. இது வந்து செல்லிங் ப்ரைஸாக அவர் சொல்கிறாரு சரிங்களா. ஆனால் என்னென்னா இதை வந்து ஆக்சுவலாக இதை செல்லிங் ப்ரைஸ்ன்னு சொல்லக்கூடாது, நாம மார்க்கெட் ப்ரைஸ்னு சொல்லணும் சரிங்களா. அதாவது இதை நான் மார்க்கெட் ப்ரைஸ்னு சொல்லணும். மார்க்கெட் ப்ரைஸ்னால் என்னென்னா ஒரு பொருளை வந்து கடைக்காரர் எப்போவுமே விலை ஏற்றுவாங்கள்ல, அப்படி விலை ஏற்றின பிறகு வரக்கூடிய விலை தான் வந்து மார்க்கெட் ப்ரைஸ்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. இங்கே நான் MP எழுதிக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா அந்த மார்க்கெட் ப்ரைஸில் தான் கடைக்காரர் என்ன பண்ணுறாரு, எப்படியாவது நாம அந்த கஸ்டமர்கிட்ட பொருளை விற்கிறோன்னு சொல்லும்போது டிஸ்கவுண்ட் தரேன் சார், உங்களுக்காக நான் டிஸ்கவுண்ட் தரேன், எவ்வளோ டிஸ்கவுண்ட் தரேன், 10% டிஸ்கவுண்ட் தரேன். அப்போ டிஸ்கவுண்ட்டுனா அது குறையும் இல்லை, அப்போ -10%, ஏன்னா டிஸ்கவுண்ட்னா குறையும் அப்போ -10%. அப்போ இதில் ஓவராலாக இந்த கடைக்காரருக்கு என்ன ப்ராஃபிட் பர்சன்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. முதல்ல ஒரு பொருளை காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து விலை 20% ஏற்றுறாரு, காஸ்ட் ப்ரைஸ்னா கொள்முதல் விலைன்னு அர்த்தம், அதுலேருந்து 20% ஏற்றுறாரு. அப்படி வரும்போது அதை மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். மார்க்கெட் ப்ரைஸ்னால் ஒரு பொருள் வந்து நீங்கள் கடையில் போய் வாங்கும்போது லேபிளில் ஒட்டியிருக்கும் பார்த்தீங்களா, அதாவது லேபிள்டு ப்ரைஸ்னு சொல்லலாம், லிஸ்ட் ப்ரைஸ்னு சொல்லலாம், மார்க்கெட் ப்ரைஸ்னு சொல்லலாம், எல்லாமே ஒன்று தான் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல நமக்கு கேள்விக்கு மார்க்கெட் ப்ரைஸ்னு கொடுத்துருக்காங்க சரியா. சரி இப்போ பாருங்கள் பொருளை வந்து 20% விலையேற்றுறாரு, அந்த ஏற்றின பொருளுக்கு அகைன் கடைக்காரரை அதாவது வரக்கூடிய கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ண அகைன் 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது அவருக்கு என்ன லாபம் கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரே பொருளில் 10% 20% ஏறுது, அதே பொருளில் 10% இறங்குது. அப்போ நான் என்ன சொன்னேன் அந்த ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ணலாம், P1 + P2 + P1 × P2 / 100. இது வந்து எல்லா இடங்கள்லையும் எங்கெல்லாம் வந்து ஒரே பர்சன்டேஜ் ஒரே பேஸ் வேல்யூவை வச்சு ஒரே வேல்யூவை வச்சு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதோ ரெண்டு வாட்டி அங்கெல்லாம் இந்த இடத்த இந்த ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல பாருங்கள் P1 +20, அப்புறம் P2 -10, அப்புறம் இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, அப்புறம் P1 P2 +20 × P2 -10, அப்போ -10, அப்புறம் ஹோல் திங் டிவைடட் பை 100 ரைட்டா. ஏதான ரிலேஷன்
சார். அப்போ பாருங்கள், ப்ளஸ் டுவெண்ட்டி மைனஸ் டென்னா எனக்கு வெறும் ப்ளஸ் டென் கிடைக்கும். அடுத்ததா இது ப்ளஸ் டுவெண்ட்டி, இது மைனஸ் டென், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு மைனஸ் டூ ஹண்ட்ரட் கிடைக்கும். சரியா? அப்போ ப்ளஸ் டுவெண்ட்டி மைனஸ் டென்னா வெறும் ப்ளஸ் டென் கிடைக்கும். அப்புறம் இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அப்புறம் உள்ளார பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் டுவெண்ட்டியும் இந்த மைனஸ் டென்னும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் கிடைக்கும். டுவெண்ட்டி இன்ட்டு டென்னா டூ ஹண்ட்ரட் வரும், பை எனக்கு ஹண்ட்ரட் வரும். இதை கேன்சல் பண்ணால் பாருங்கள், இந்த ஹண்ட்ரட் ஒரு வாட்டி, டூ ஹண்ட்ரட் வந்து ரெண்டு வாட்டி. இதெல்லாம் ஸ்டெப்ஸ் எழுத வேணாம், உங்களுக்கு புரியதுக்காக எழுதிட்டுருக்கேன். ஸோ பாருங்கள், அப்போ எனக்கு ஓவராலாக இங்கே மைனஸ் டூ கிடைக்குது. அப்போது இது ப்ளஸ் டென்னு, அப்புறம் இது மைனஸ், அதாவது ப்ளஸ் டென்னு, அப்புறம் இது மைனஸ் டூ, விச் இஸ் ஈக்குவல் டு எயிட்டு, அதாவது ப்ளஸ் எயிட்டு. அப்போ ப்ளஸ் எயிட் பர்சன்டேஜ் எனக்கு ஓவராலாக இந்த ட்ரான்சாக்ஷனில் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, அதுதான் மீனிங். அப்போ இங்கே ஆன்சர் இது தான், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ ஒரே பொருளை பேஸ் பண்ணி விலை ஏறுறது விலை இறங்குறதுன்னு கொடுக்கும்போது இந்த மாதிரி இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ரொம்ப ஈஸியாக செம்மாக போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இதே செம்மாக நான் வந்து ஆல்டர்னேட்டாகவும் சொல்லுவேன், சரிங்களா? பட் இப்போதைக்கு நம்ம டைரெக்டாக எப்படி ஈஸியாக போடுறதுன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம், சரிங்களா? ஈவன் இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி தான் போடணுன்ற அவசியம் இல்லை, டைரெக்டாகவே கூட நீங்கள் வந்து இன்னொரு ஆல்டர்னேட் மெத்தடில் போடலாம். பட் இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்கிங்க, சரியா? ரைட், இப்போ அடுத்த சம் போடலாம், பார்க்கலாம். பாருங்கள், யார் ஷாப்கீப்பர் மார்க்ஸ் ப்ரைஸ் ஆஃப் இஸ் ஆர்டிகல் 12% அபவ் த காஸ்ட் ப்ரைஸ், தென் அலோஸ் 12% டிஸ்கவுண்ட் அந்த மார்க்கெட் ப்ரைஸ். வாட் இஸ் இஸ் லாஸ்ட் பர்சன்டேஜ்? இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒரு கடைக்காரர் என்ன பண்ணுறாரு, ஷாப்கீப்பர் மார்க்ஸ் ப்ரைஸ் ஆஃப் இஸ் ஆர்டிகல் 12% அபவ் தி காஸ்ட் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸை விட அதிகமாக விலையை வைக்கிறாரு. எவ்வளோ பர்சன்டேஜ்? 12%. அதாவது காஸ்ட் ப்ரைஸ் என்ன இருக்குன்னு தெரியாது, அதிலிருந்து 12% எக்ஸ்ட்ரா வைக்கிறாரு, ப்ளஸ் 12%. சரியா? இப்போது வந்ததில் அகெயின் என்ன பண்ணுறாரு கடைக்காரரு, 12% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. எவ்வளோ பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு? 12% டிஸ்கவுண்ட். அப்போ டிஸ்கவுண்ட்ன்றது மைனஸில் வரும், சரியா? அப்போ 12% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அப்போது ஒரே பொருளுக்கு ரெண்டு வாட்டி பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸு டிக்ரீஸுன்னு ஆகுது. அப்போ நாம் என்ன பண்ணணும், அந்த ரிலேஷன்ஷிப்பில் யூஸ் பண்ணால் ஆன்சர் வந்துட போகுது. அப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், P1 ப்ளஸ் P2 அப்புறம் ப்ளஸ் P1 இன்ட்டு ப்ளஸ் P1 இன்ட்டு P2 பை 100, இதெல்லாமே யூஸ் பண்ணால் ஆன்சர் வந்துட போகுது. நாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இங்கே ப்ளஸ் 12 மைனஸ் 12னா இந்த P1 P2 வந்து ஆக்சுவலாக கேன்சல் ஆகிடுமா? சரி, நான் உங்களுக்கு புரியதுக்காக எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் 12 இங்கே எழுதுகிறேன், அப்புறம் வந்து அகெயின் இங்கே மைனஸ் 12 எழுதுகிறேன். ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால் எனக்கு ஓவராலாக வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே மைனஸ் சிம்பிள் வந்துடும். ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், ப்ளஸ் 12 இன்ட்டு மைனஸ் 12னா ப்ராக்கெட்டுக்குள்ளே எனக்கு P1 இன்ட்டு P2ன்றது நான் டேரெக்டாக எழுதுகிறேன். P1 இன்ட்டு P2 12 இன்ட்டு 12 144 டிவைடட் பை 100 எழுதலாமா டேரெக்டாக? சரி, ஏன்னா P1 இன்ட்டு P2 12 இன்ட்டு 12. அப்போ பாருங்கள், இது மைனஸ் 144 பை 100, இந்த ப்ளஸ் 12 மைனஸ் 12 கேன்சல் ஆகிடுது. அப்போ இதுதான் எனக்கு ஆன்சராக கிடைக்குது. இதுக்கு ஆன்சர் என்ன வரணும், மைனஸ் 1.44 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதுதான் இத்தனை பர்சன்டேஜ் தான் எனக்கு லாஸ், ஏன்னா வந்து மைனஸில் வர்றதுனால மைனஸ் வந்து லாஸை குறிக்கும். அப்போ மைனஸ் 1.44% லாஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ இந்த சம பொறுத்த வரைக்கும் அவர் இன்க்ரீஸ் பண்ணுற பணம் 12%, டிஸ்கவுண்ட் கொடுக்குறது 12%, ரெண்டும் சேமாக இருக்கா? இந்த மாதிரி கேள்விகள் கேட்டாங்கன்னா இந்த ரிலேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வரும், அதில் டவுட்டே கிடையாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த 12 இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஸ்கொயர் எடுங்க, டிவைட் பை 100 போடுங்க, ஆல்வேஸ் லாஸாக தான் இருக்கும், சரிங்க? ஸ்கொயருக்கு வந்து நீங்கள் ஸ்கொயர் இந்த 12க்கு ஸ்கொயர் எடுத்தால் 144, டிவைட் பை 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு 1.44. இதுக்கு இது ஆல்வேஸ் என்னவாக தான் இருக்கணும்னா லாஸாக தான் இருக்கும், ஆல்வேஸ் என்னவாக தான் இருக்கும், லாஸாக தான் இருக்கும். எப்பவுமே இன்க்ரீஸ் ஆகிறதும் டிக்ரீஸ் ஆகிறதும் ஒரே அளவில் இருந்தால் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், லாஸாக தான் இருக்கும், சரியா? சரி, இப்போ அடுத்த சம் எடுத்துக்கலாம். சரி, இந்த சம் பாருங்கள், எ மேன் சோல்டு 2 ஆர்டிகல்ஸ் ஃபார் ருபீஸ் 10,000 ஈச். ஒரு பொருளை ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான், 10,000 ரூபாய்க்கு விற்கிறான். அந்த மாதிரி ரெண்டு பொருளை அவர் விற்கிறாரு. ரெண்டு பொருளை விற்கும்போது, அதாவது ஒரு பொருளை ரெண்டு பொருள், அந்த ஒவ்வொரு பொருளோட விலையும் 10,000 ரூபாய் விற்கிறார். அதுதான் இங்கே ருபீஸ் 10,000 ஈச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், ஆன் செல்லிங் த ஃபர்ஸ்ட் ஈ கெயின்ஸ் 10% அண்ட் ஆன் த அதர் ஈ லூசஸ் 10%. அதாவது முதல் ஒரு பொருளை விற்கும்போது அவருக்கு 10% லாபமும், ரெண்டாவது பொருளை விற்கும்போது 10% நஷ்டமும் கிடைக்குது. கேள்வி என்னென்னா, வாட் இஸ் அ ப்ராஃபிட் ஆர் லாஸ் இந்த ட்ரான்சாக்ஷன்? அதாவது இங்கே நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஒரு பொருள், அதாவது ரெண்டு பொருளை விற்கிறாரு, 2 ஆர்டிகல்ஸ்ன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு ஒரு பொருளோட விலையும் வந்து 10,000 ரூபாய்க்கு விற்றுருக்காரு, சரிங்களா? 10,000 ரூபாய்க்கு விற்றுருக்காரு, ஆனால் ஒரு 10,000 ரூபாயில் அவருக்கு லாஸ் 10%, இன்னொரு 10,000 ரூபாயில் 10% கெயினும் கிடச்சிருக்கு. மொத்தத்தில் இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷனில் ஓவராலாக ப்ராஃபிட் ஆர் லாஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா ஒரே பொருள், சரியா? அதாவது ரெண்டு பொருள், ஒரே பொருளில் ரெண்டு பொருள் விற்கிறாங்க. அந்த ரெண்டு பொருளோட விலையுமே பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கே விற்றுருக்காங்க,
சரியா, ரெண்டு பொருளோட விலையுமே 10,000 ரூபாய்க்கு விற்றுட்டாங்க. ஒன்றுத்தில் 10% லாபம், இன்னொன்றுத்தில் 10% நஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேள்வி என்னென்னா அந்த ப்ராஃபிட் லாஸ் என்னவா இருக்கும் ஓவராலாக இந்த ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி மாடலில் ரெண்டு பொருள் விற்கும்போது ஒரு இடத்துல 10% கெயின், ஒரு இடத்துல 10% லாஸ், ரெண்டுமே இந்த பர்சன்டேஜ் வேல்யூ சேமாக இருக்கும்போது மட்டும் இப்போ நான் சொல்கிறது பொருந்தும். சரிங்களா, என்ன பண்ணலான்னா டைரெக்டாக இதை ஸ்கொயர் எடுங்க. அப்போ ஸ்கொயர் எடுத்தால் 10%னா 10 ஸ்கொயர் நீங்கள் எடுத்தீங்கன்னா என்ன வரும், 10 ஸ்கொயர் டிவைடட் பை 100 போடுங்க, அவ்வளோதான். 10 ஸ்கொயர் டிவைடட் பை 100, அப்போ என்ன வரும்னா எனக்கு 100 பை 100 விச் இஸ் ஈக்குவல் டு 1. இது ஆல்வேஸ் வந்து லாஸ் பர்சன்டேஜ் தான் இருக்கும், ஆல்வேஸ் என்னவாக இருக்கும், லாஸ் பர்சன்டேஜாக தான் இருக்கும். ஆல்வேஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு லாஸ் பர்சன்டேஜ். ஸோ அப்போது இதை நான் சிம்பிளாக சொல்கிறதா தான், இங்கே என்ன வேல்யூ வருதோ அதை நான் சப்போஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுப்போம். அப்போது நான் எக்ஸ் ஸ்கொயர் பை 100 சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், ஆனால் ரெண்டும் சேமாக இருக்கணும் இந்த கண்டிஷன். சரியா, அப்போது விச் இஸ் ஈக்குவல் டு எனக்கு 100 பை 100, இந்த இடத்துல பொறுத்தவரைக்கும் 10 100, ஏன்னா 10 ஸ்கொயர்னா 100 பை 100 விச் இஸ் ஈக்குவல் டு 1 நம்ம சொல்லிட்டு போகலாம். ஆனால் இது என்னது, லாஸ் பர்சன்டேஜ் தான் ஆல்வேஸ் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அப்போ லாஸ் இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் 1% லாஸ்ன்றது இங்கே தான் கிடைக்குது, அவ்வளோதான், சிம்பிள், ரொம்ப சிம்பிள். சரிங்களா, ரைட். இப்போ அடுத்த சம்மர் எடுத்துக்கலாம். பாருங்க, பை செல்லிங் 4 ஆர்டிகல்ஸ் எ ஷாப் கீப்பர் கெயின்ஸ் ஈக்குவல் டு த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 ஆர்டிகல், ஃபைண்ட் இஸ் கெயின் பர்சன்டேஜ். இந்த சம் பார்த்தீங்கன்னா அவர் 4 பொருள்களை விற்கும்போது ஒரு பொருளுக்கான லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியணும், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன வரும்னா ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. இந்த இடத்துல ப்ராஃபிட்ன்றது என்னவா இருக்கலாம்னா ரூபாவாக இருக்கலாம், அல்லது நம்பர் ஆஃப் பொருட்களாக இருக்கலாம், தப்பு கிடையாது. அப்போ அதே மாதிரி தான் காஸ்ட் ப்ரைஸும், இந்த இடத்துல என்னவாக இருக்கலாம்னா அவர் செலவு பண்ண பணமாகவும் இருக்கலாம், அல்லது வேற மாதிரி சொல்கிறதா இருந்தால் கொள்முதல் விலைன்னு சொல்லலாம், அல்லது அவர் வந்து எத்தனை பொருட்கள் விற்றாரு அதுக்கு என்ன லாபம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல ப்ராஃபிட்டுன்ற இடத்துல எனக்கு என்ன வரப்போகுதுன்னா ஒரு பொருள் அதுதான் லாபமாக கிடைக்குது. ஏன்னா ஈக்குவல் டு த காஸ்ட் ப்ரைஸ், 4 பொருள் விற்கும்போது அவருக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு பொருளுக்கான காஸ்ட் ப்ரைஸ்க்கான லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பொருள் அதுதான் மேலே, சரிங்களா, டிவைடட் பை 4 பொருள் விற்கிறாங்க அது கீழே இன்ட்டு 100. அப்போது இதை மாதிரி நான் போட்டேன்னா எனக்கு கிடைக்க போகிறது இந்த 4 100 கேன்சல் பண்ணால் 25% கிடைக்கும். அப்போ ஆன்சர் எனக்கு இங்கே 25% சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இதை நான் வேறு மாதிரி சொல்கிறதா இருந்தால் இந்த மாதிரி அவங்க கெயின் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்குங்க. என்ன பண்ணுங்கள், சின்ன வேல்யூவை மேலே எழுதுங்க, பெரிய வேல்யூவை கீழே எழுதுங்க, இன்ட்டு 100 போடுங்க, ஆன்சர் வந்துடும், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சரிங்களா, இந்த மாதிரி கேள்விகளில் பொறுத்த வரைக்கும் சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒரே ரொம்ப சிம்பிள், என்ன பண்ணுங்கள், ஸ்மால் வேல்யூ அதாவது நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் வந்து கம்மியாக கொடுத்துருக்கிறது இது, நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் அதிகமாக கொடுத்துருக்குது இது, அதி கம்மியாக கொடுத்துருக்கிறத மேலேயும் அதிகமாக கொடுத்துருக்கிறது கீழேயும் இன்ட்டு 100 போட்டால் ஆன்சர் வந்துடும், அவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியல அப்படின்ற பட்சத்தில் நான் சொல்கிறேன் இந்த வேறு ஒரு ஆல்டர்னேட் மெத்தடில் சொல்கிறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா, ஸோ அப்போ அகெயின் பார்த்தீங்கன்னா கம்மியாக அதாவது ஸ்மா நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் அதாவது 1 டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் 4 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா இதே 25% தான் ஆன்சராக உங்களுக்கு கிடைக்க போகுது. சரிங்களா, ரைட். இப்போ அடுத்த சம் எடுத்துக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, ஆன் த பேசிஸ் ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகல் த லாஸ் இஸ் கால்குலேட்டட் டு பி 25%, த பர்சன்டேஜ் ஆஃப் லாஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் வாட், அதான் கேள்வி. அதாவது எப்போவுமே பார்த்தீங்கன்னா நஷ்டத்தை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா காஸ்ட் ப்ரைஸில் கால்குலேட் பண்ணுவாங்க, அதாவது கொள்முதல் விலையில் கால்குலேட் பண்ணுவாங்க, அதாவது நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்கன்றதை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த இடத்துல தவறுதலாக என்ன பண்ணிட்டாங்க, செல்லிங் ப்ரைஸில் கால்குலேட் பண்ணிட்டாங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸில் கால்குலேட் பண்ணும்போது எனக்கு என்ன வருதுன்னா நஷ்டத்தோட அளவு வந்து அந்த கடைக்காரருக்கு 25% இருக்குது. அப்போது சப்போஸ் அது காஸ்ட் ப்ரைஸில் கால்குலேட் பண்ணால் அதாவது கொள்முதல் விலையில் கால்குலேட் பண்ணால் அந்த கடைக்காரருக்கான நஷ்டத்தோட பர்சன்டேஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இந்த சம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ நான் சொல்கிற சில விஷயத்தை அப்படியே எழுதுங்க, ஆன்சர் வந்துடும். நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள், காஸ்ட் ப்ரைஸ்னால் சிபி, சரியா, அப்புறம் இந்த இடத்துல லாஸ்ன்றதுனால எல், சரியா, லாஸ்ன்றது எல், அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து செல்லிங் ப்ரைஸ்னா எஸ்பி அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். இங்கே பாருங்கள், 25% கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரைஸில் லாஸ் வந்து 25%. நான் என்ன பண்ணுறேன், 25%ன்றத நான் ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறேன். 25%னா என்ன அர்த்தம்னா 25%னா பை 100 அர்த்தம். அப்போ பை 100 போடுறேன், விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா எனக்கு 1/4 வரும். அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா,
கீழே வர்றது டினாமினேட்டர் வந்து செல்லிங் ப்ரைஸும், மேலே வர நியூமரேட்டர் வந்து லாஸையும் குறிக்கும், வேறு ஒன்றுமே கிடையாது, சிம்பிள். அப்போது கீழே வர்றது என்ன குறிக்கும், செல்லிங் ப்ரைஸ். ஏன்னா அவங்க ஆன் த பேசிஸ் ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் தான் அவங்க லாஸை கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்ட்டு 25%, சரியா? ஆன் த பேசிஸ் ஆஃப்னா, அப்போ பேஸ் எது, இந்த 4, நியூமரேட்டர் எது, இந்த 1, இந்த பேஸ்ன்றது செல்லிங் ப்ரைஸு, அப்போ இங்கே 4 எழுதுகிறேன், 1ன்றது அவங்களுக்கு ஏற்பட்ட லாஸ், அப்போ அந்த 1-ஐ இங்கே எழுதுகிறேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த 4-ஐயும் 1-ஐயும் கூட்டினா தான் காஸ்ட் ப்ரைஸாக இருக்க முடியும். நான் இங்கே என்ன பண்ணுறேன், இந்த 4-ஐயும் 1-ஐயும் கூட்டுறேன், கூட்டினா எனக்கு என்ன வரும், 5 வரும். பாருங்கள், 5 ரூபாய் ஒருத்தர் செலவு பண்ணுறாரு, ஆனால் அவருக்கு 1 ரூபாய் நஷ்டம் ஆகுது. அப்போது அந்த பொருளை விற்கிற விலை 4 ரூபாய், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போது காஸ்ட் ப்ரைஸை பேஸ் பண்ணி எனக்கு ப்ராஃபிட், அதாவது லாஸ் பர்சன்டேஜ் என்னன்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ லாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ஆல்வேஸ் என்ன வரும்னா, லாஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100, அவ்வளோதான். அப்போது இதன் அடிப்படையில் பார்க்கும்போது லாஸ்ன்றது 1 ரூபானா, காஸ்ட் ப்ரைஸ்ன்றது 5 ரூபா, இன்ட்டு 100 போட்டிங்கன்னா, ஏன்னா இதை அதாவது லாஸ்னா 1 ரூபா, காஸ்ட் ப்ரைஸ்னா 5 ரூபா, இங்கே இருக்கிறது அப்படியே எழுதுகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது இந்த 5, இந்த 100, இது 1 வாட்டி, இது எவ்வளோ வரும், 20 வாட்டி, அப்போது 20% ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ ஆன்சர் எனக்கு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிள், செல்லிங் ப்ரைஸ் வந்து செல்லிங் ப்ரைஸ்லாம் லாஸை கால்குலேட் பண்ணிட்டாரு, அது 25%. நான் அப்போ அந்த வேல்யூ, அந்த கிவன் பர்சன்டேஜ் என்ன பண்ணுறேன், ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கிறேன். அப்படி மாற்றும்போது இது வந்து லாஸ் வந்து எதை பேஸ் பண்ணினா, செல்லிங் ப்ரைஸ்ன்றதுனால கீழே வர வேல்யூ வந்து எனக்கு எதை குறிக்கணும், செல்லிங் ப்ரைஸையும், மேலே வர வர வேல்யூ வந்து எனக்கு லாஸையும் குறிக்கும், சரியா? அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல காஸ்ட் ப்ரைஸ், லாஸ், செல்லிங் ப்ரைஸ்னு எழுதியிருக்கேன்ல, இந்த இடத்துல செல்லிங் ப்ரைஸை 4-னும் லாஸை வந்து 1-னும் எழுதியிருக்கேன். கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து அப்போது கொள்முதல் விலை, காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்க முடியும்னு பார்த்தா, 4 ரூபா, 1 ரூபா நஷ்டம். அப்போ இதையும் சேர்த்தா தானே எனக்கு 5 ரூபா வர முடியும். அப்போது 4 ரூபா விற்றுருக்காரு, 1 ரூபா நஷ்டம், செல்லிங் ப்ரைஸில் கால்குலேட் பண்ணும்போது 25% வந்திருக்கு, சரிங்களா? ஆனால் ஒரிஜினலாக காஸ்ட் ப்ரைஸில் கால்குலேட் பண்ணும்போது என்ன பர்சன்டேஜ் லாஸ் கிடைக்கும், அதான் கேள்வி. அப்படி பார்க்கும்போது 1 ரூபா நஷ்டம், நியூமரேட்டர் டிவைடட் பை 5 ரூபா செலவு பண்ணது, இன்ட்டு 100 போட்டால் எனக்கு 20% வருது, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். டெஃபினட்டாக இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் எக்ஸாம், அதே மாதிரி நீங்கள் எழுதக்கூடிய ரயில்வே, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே இந்த ஷார்ட்கட் வீடியோ வந்து டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதில் சந்தேகமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக எனக்கு கொடுங்க. அது ஏன்னா ஒவ்வொரு டைமும் உங்களோட கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி என்னென்னா ஷேப் பண்ண முடியும். அண்ட் டெஃபினட்டாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன், ஷேர் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பெல் சிம்பிள் இருக்கும், அந்த பெல் சிம்பிளை மறக்காமல் வந்து கிளிக் பண்ணுங்கள். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒவ்வொரு டைம் வீடியோஸ் போடும்போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அலர்ட் வந்துடும், அதனால் அந்த பெல் சிம்பிளை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் வந்து கிளிக் பண்ணுங்கள், சரிங்களா? உங்களுக்கு தேவையான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவைப்படுற ஒரு முக்கியமான, அதாவது உங்களுக்கு தேவைப்படுற தலைப்பில் அடுத்த வீடியோவில் ஷார்ட்கட்ஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களோட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, மற்ற எல்லா எக்ஸாம்ஸ்க்கும், அதாவது பேங்க் எக்ஸாம், எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களை நான் மீண்டும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். டில் த நெக்ஸ்ட், பை ஃப்ரம் பாலாஜி. டேக் கேர் ஆஃப் யுவர் ப்ரிப்பரேஷன். ஆல் தி பெஸ்ட்.